ஹாய், திஸ் இஸ் ஷர்மிளா. லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஜேம்ஸ் கிளியரோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன, மேக் இட் ஆப்வியஸ் ஆர் மேக் இட் இன்விசிபிள். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பண்ணுற ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டில் சுற்றி இருக்கிற அந்த க்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெய்லி புக் ரீட் பண்ணணும், நான் ஒரு புக் ரீடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோடய டேபிள்லேயோ இல்லை என்னோடய பெட்லேயோ நான் வந்து ரெகுலராக ஒரு புக் வச்சுருக்கேன். நான் என்ன புக் படிக்கணுமோ அதை வச்சுருக்கேன் அப்படின்றப்போ அது ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. நான் டெய்லி அந்த புக்கை பார்ப்பேன், ஸோ எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால நான் வந்து டெய்லி அந்த புக்கை வாசித்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே நான் வந்து ஹேபிட்டாக இருக்கிற விஷயத்த நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது ஒரு பேட் ஹேபிட்னாலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன்னா, யூ ஷுட் ஆக்சுவலி மேக் இட் இன்விசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது ஒயாமல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுலேருந்து வர சவுண்டு வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஃபோனை வந்து நீங்கள் இன்விசிபிள் ஆக்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே இந்த ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் வேறு ரூமில் வச்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த க்யூவை வந்து நீங்கள் மறைக்கிறீங்க, யூ ஆர் மேக்கிங் இட் இன்விசிபிள். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி பெட்டர். ஸோ தேங்க்யூ.